ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விகாஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே வாட்டர் ஆட் பண்ணால் போதும். பாட்டில் கிராஃப்ட் பண்ண போகிறேன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் வந்து பெயிண்ட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அதுக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டில் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து பெரிய சைஸ் கோல்டன் ஜமிக்கி எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ளார் ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சாலும் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோல்டன் ஜமிக்கை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஜமிக்கை வந்து சைஸில் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டே ஒட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் பாட்டில் ஃபுல்லாக ரவுண்டாக எல்லாமே ஒட்டி வச்சிடலாம். பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த ஜமிக்கி ஒட்டும் போது பார்க்கறதுக்கு வந்து டிசைன் வந்து நல்லா இருக்கு. இந்த ஜமிக்கி ஃபுல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கொஞ்சமாக கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாத்தையுமே இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் அதை வந்து ஒட்ட போகிறேன். பாட்டில் ஃபுல்லாமே அந்த பீட்ஸை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இது வந்து க்ளூ வந்து அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும், காஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆயிரும். அதுக்கப்புறமா மேலேயுமே வந்து நான் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாமே பீட்ஸை தான் ஒட்டி வைக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த கிராஃப்டை பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை வந்து நான் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.